ஓகே, அடுத்ததாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், மூணு விஷயங்கள் இருக்குது. ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் ஒரு டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய மூணு விஷயங்கள் என்ன அப்படின்னா, கான்டெக்ஸ்ட், ஆக்டிவிட்டி, இன்டென்ட். இந்த மூணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இந்த கான்டெக்ஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம், நம்மளுடைய அப்ளிகேஷனை நம்ம டிசைட் பண்ணல, இதுதான் ஃப்ரேம் ஒர்க்குன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் நம்ம வேல்யூ எல்லா ஒர்க்கையும் நம்ம பண்ணுறோம். அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது எப்படி நம்ம ஒரு ஃபைலை எடுக்கிறது, எப்படி நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது, எப்படி ரீட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு செக்யூரிட்டியும் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா. அப்போ அந்த செக்யூரிட்டி பேஸ் பண்ணி நம்மளுடைய டேட்டாவை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஹேண்டில், ஓவரால் மாஸ்டர் ஹேண்டில் நம்மக்கிட்ட ஒன்று கொடுக்குறாங்க. அந்த மாஸ்டர் ஹேண்டில் வழியாக தான் நம்ம எது வேணாலும் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, அப்போ தான் நமக்கு அந்த பர்டிகுலர் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குதா இல்லையாங்கிறத அவர் வெரிஃபை பண்ண முடியும். அப்போது அதில் அந்த ஓவரால் மேனேஜ்மெண்ட்டான ஆக்டிவிட்டியை பண்ணுறது யாருன்னா, கான்டெக்ஸ்ட். அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அப்ளிகேஷன் கான்டெக்ட்ன்னு சொல்லுவாங்க. இது யார் உருவாக்கியிருக்காங்கன்னா, இதை நம்ம உருவாக்கலை, கூகுள்காரங்க உருவாக்கி நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுடைய ஒவ்வொரு கோடிங்லேயும் இந்த கான்டெக்ட் மூலமாக தான் ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலில் ஸ்டோர் பண்ணுறதோ இல்லை ரீட் பண்ணுறதோ எப்படி பண்ண முடியும்னா, இந்த கான்டெக்ட் மூலமாக மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ரீடிஃபைண்டாக சொல்லிட்டாங்க. அப்போது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி ஆண்ட்ராய்டு வந்து இவ்வளவு டைட் செக்யூரிட்டியை கொடுக்குறாங்கன்றது புரிஞ்சிருக்கும். ஸோ ஒவ்வொரு டெவலப்பரும் இந்த கான்டெக்ஸ்ட் இல்லாமல் ஃபைலை ரைட்டும் பண்ண முடியாது, ரீடும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இது வழியாக தான் எல்லாமே பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை எப்படி எடுப்போம்னா, கெட் அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட்ன்ற ஒரு கமாண்டை கொடுத்தோம் அப்படின்னம்னா, இது ஒரு மெத்தடு, ஒரு பப்ளிக் மெத்தடாக இருக்கும். இதை கால் பண்ணோன்னா நமக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் கிடைக்கும். இந்த கான்டெக்ஸ்ட் மூலமாக நம்ம என்ன வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கான்டெக்ஸ்ட் ஒன்ஸ் கிடைச்சிருச்சுன்னா, அப்ளிகேஷன் வைடு ஃபீச்சர்ஸ் அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷனுக்குள்ளார என்ன பண்ணணுமோ அது, அல்லது நம்ம அப்ளிகேஷனில் இப்போ ஆண்ட்ராய்டு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுனுடைய பில்ட்இன் ஃபீச்சர்ஸை நம்ம யூஸ் பண்ணோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கேமராவை ஆன் பண்ணி நம்ம டேட்டா கெட் பண்ணோம், அது எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்டெக்ஸ்ட் மூலமாக தான் பண்ணுற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. இது ஒரு சாம்பிள். இப்போ பாருங்களேன், ஒரு ஸ்ட்ரிங்கு நான் வந்து ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அதை எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, கெட் ரிசோர்ஸஸ் டாட் கெட் ஸ்ட்ரிங் ஆஃப் ஒரு ஐடி கொடுக்குறேன், இது மூலமாக தான் நான் எடுக்கிறேன். ஸோ இது என்ன ஏதுன்றதை அதை பற்றி நம்ம வந்து டீப்பாக நம்ம அப்புறமா பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு உங்களுக்கு என்ன தெரியணும்னா, கான்டெக்ஸ்ட் அப்ளிகேஷன் கான்டெக்ட்னா என்னன்னு தெரியணும். ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்லேயும் இந்த கான்டெக்ஸ்ட்டை கொடுக்குறோம். இந்த கான்டெக்ஸ்ட் மூலமாக மட்டும்தான் ஆண்ட்ராய்டினுடைய எந்த ரிசோர்ஸையும் நம்ம எடுக்க முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம தேவையில்லாமல் அடுத்த அப்ளிகேஷனுடைய டேட்டாவெல்லாம் நம்ம மறந்தும் எடுக்கவே முடியாத மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷனை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சதுன்னா போதுமானது. தேங்க்யூ.